Hi friends, welcome to Archikutam. In this video, we will talk about Bombay Alva. We will talk about how to make this Bombay Alva. This is easy to make this Bombay Alva. It is easy to make this Bombay Alva. It is easy to make Bombay Alva. Now, I cup cornflour maavu. That is chola maavu. இந்த கப்லயே 2 கப் ஜீனி எடுத்துக்கேன் நெய் அரை லெமன் எடுத்துக்கேன் ஏலக்காய் நுணுக்கி வச்சிருக்கேன் முந்தியே சின்ன சின்னதா நுணுக்கி வச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ 1 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கேன் இந்த கப்லயே 2 கப் தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சுடுவோம் தண்ணியா இருந்தாலும் பரவால நல்லா கரைச்சுடுவோம் கட்டி இல்லாம கட்டி இல்லாம கரைச்சிட்டேன் இப்போ எடுத்து வச்ச ஜீனியை போட்டுருக்கேன் அப்படியே போல்ல கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இது எதுக்குனக்கு கேரமல் செய்யிறதுக்கு இதுல 2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம் நல்லா கரைச்சு ஊத்துவோம் நல்லா கரையட்டும் இன்னொரு அடுப்புல கேரமல் செஞ்சலாம் மீதி எடுத்து வச்ச ஜீனியை போட்டுக்குவோம் அரை டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம் இது நல்லா கொதிச்சு பிரவுன் கலரா வரட்டும் லெமனை புளிஞ்சு ஊத்துக்குவோம் இது எதுக்கு லெமன் ஊற்றோம்னாக்க அந்த ஜீனி வந்து கட்டியாகாம இருக்கும் அதுக்காண்டி தான் இல்லைனா சாக்லேட் மாதிரி அப்படியே கட்டியாயிடும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கும் brown color வரட்டும் brown color மாறிட்டு நல்லா மாறட்டும் இப்போ caramel ரெடி ஆயிடுச்சு இந்த ஜீனி பவுல ஊத்திடுவோம் caramel-ல இதுக்கு கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை ஊத்திட்டு நல்லா mix பண்ணிடுவோம் ஜீனி பவுல இப்போ கரைச்சு வச்ச சோள மாவு ஊத்திடலாம் கார்ன்ஃப்ளவர் மாவை ஊத்தி நல்லா கை விடாம கிண்டிக்குவோம் நல்லா கிண்டிட்டே இருக்கணும் இல்லைனா கட்டி ஆயிடும் கொஞ்சமா நெய் விட்டுக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிண்டிக்கலாம் பாருங்க கிண்ட கிண்ட அல்வா பதத்துக்கு வந்துருச்சு இன்னும் கிண்டணும் நம்ம எடுத்து வச்ச முந்திரி பருப்பையும் ஏலக்காயும் சேர்த்துலாம் சேர்த்து நல்லா கிண்டி விடுவோம் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்குவோம் அடியோட நல்லா கிண்டணும் அல்வா அப்படியே கண்ணாடி மாதிரி தகத்தகன்னு இருக்கு பாம்பி அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ பாக்ஸில் ஊற்றிடலாம்
ஊற்றிட்டு காட்டுறேன். ஒரு கைனாலேயே செய்ய முடியல. எல்லா அல்வாவையும் ஊற்றியாச்சு. இப்போ சரிசமமாக தேய்ச்சி விட்டுக்குவோம். ஆறட்டும், ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அல்வா நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அல்வா சூப்பராக வந்திருக்கு. இப்போ கட் பண்ணிடலாம். பாருங்கள் அல்வா எப்படி எம்மியாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.